ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 5 தொடர்ச்சி. ஏற்கனவே 5வது ஸ்லோகத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கொஞ்சம் டெப்த்தாவே பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கும் நமக்கு தொடர்ந்து வருது. ஸோ நேற்று பார்த்ததுல ஸ்லைட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு டே ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டே ட்ரீம்னா என்னது? கற்பனை பண்றது, சரியா? இப்போ நான் வந்து ஒரு கற்பனை பண்றேன். அந்த கற்பனையில என்னென்னமோ பண்றேன். இந்த கற்பனையில வந்து ஒரு பெரிய போர் வீரனாக மாறுகிறேன், எதிர் நாட்டுக்காரன் ஒரு வேற கொள்றேன், வாட் எவர் இட் மேபி. இந்த கற்பனை எல்லாமே யாருன்னு கேட்டா நான் தான். ஆனா அந்த கற்பனையில பல ஆயிரம் பேராக மாறியது, பல பேரை நான் கொள்றதோ அல்லது என்னென்னமோ நடக்குது இல்லையா. இதுவெல்லாம் எதனால் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, எண்ணங்கள் அந்த கற்பனையால் நடக்கிறது இல்லையா. இந்த கற்பனை அப்படிங்கறத நீங்க மாயா பிரகிருதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் யாரு? ஐ எம் 100% ஒரு பியூர் வியக்தி. இருக்கிறதே நான் மட்டும்தான், என்ன தவிர எதுவுமே இல்லை. நான் பரபிரம்மத்தை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேன். சோ அப்போ நான் மட்டுமே இருக்கின்ற வரைக்கும் உயர்வு தாழ்வு அப்படிங்கிற பேச்சுக்கோ ஈகோன்ற பேச்சுக்கோ எதுவுமே இடம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நான் பியூரிஃபைடு சோலாவே இருக்கேன். ஆனா எப்ப நான் வந்து ஒரு கற்பனை செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ, கற்பனையிலே நானே பல ஆயிரம் ரூபங்களாக விரிந்து ஏற்ற தாழ்வுகள் பல பேதங்கள் எல்லாம் இருந்தாலும், அந்த பேதங்கள் எதனால் விளைந்தது? என்னுடைய கற்பனையால் விளைந்தது. அந்த பேதங்கள் என்னிடத்துல இருக்கா? இருக்க முடியுமா? ஒன்றா இருக்கின்ற நான் பேதப்பட முடியுமா? முடியாது. ஆனா அப்ப பேதம் எங்க இருக்கு? கற்பனையில இருக்கு. அந்த பேதத்துக்கு காரணம் என்ன? கற்பனை. என்னிடத்தில் என்றும் பேதம் இருக்க முடியாது. ஆனால் அந்த கற்பனையினால் அந்த எல்லா பேதங்களும் உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. சோ இந்த விஷயத்தை தான் அவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சோ அந்த இங்க வந்து பஞ்சபூதம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆத்மா நான் தான் அப்படின்னா, நானே பிரபஞ்சமாக பஞ்சபூதங்களாக உருமாறி இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். காரணம் என்னன்னா, ஜஸ்ட் பிரகிருதியை ஆச்சரியத்து ஒரு மாயா, ஒரு கேம் ஆடணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த கற்பனையை செய்வதற்காக. இந்த கற்பனையின் விளைவால் உலை உருவான இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறதுதான் உண்மையே தவிர, இதுக்கு அந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்ற எல்லா விஷயத்துக்கும், நல்லதோ கெட்டதோ, நல்லவன் கெட்டவன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், அதுக்கு என்ன காரணம்? கற்பனை காரணம். இன் தி சென்ஸ் தட் பிரகிருதி காரணம், மாயை காரணம். ஆனா நான் காரணம்னு சொல்லாதீங்க. பட் என்னுடைய பேஸ் இல்லாம, நானே இல்லாம நான் எப்படி கற்பனை பண்ண முடியும்? அப்போ நான் இல்லாம ஏன்னா என் தாட்ஸ் எங்கிட்ட இருந்து தானே வரணும். அப்போ ஈவன் தோ ஐ எம் அ தாட்லெஸ் பர்சன், நான் ஒரு சுகஸ்வரூபியாக எண்ணங்கள் இல்லாமல் இருந்த போதிலும், நானே ஒரு ஃபன்னிற்காக தாட் என்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகும்போது இங்கே உலகமாக ஒரு உருமாறுகின்றேன். அந்த உலக உற்பத்திக்கு காரணம் அந்த தாட்ஸ் தானே தவிர உண்மையில் நான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாட்ஸ்ல பேதம் இருக்கும், அந்த தாட்ஸினால் உருவாக்கப்பட்ட உலகத்துல பேதம் இருக்கும், ஆனா என்னிடத்தில் பேதம் இருக்காது. திருப்பி திருப்பி அவர் புரிய வைக்கிறது என்னன்னா, கற்பனையின் கலப்பில்லாமல் பார்த்தாலும் தெளிவாதான் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இண்டிவிஜுவலாவே நம்ம பார்த்தா கூட இந்த கற்பனையின் அடிப்படையில தான் இங்க வந்து பேதங்கள் தெரியுது அப்படிங்கிறது தானே உண்மை. அப்ப நீ வந்து என்ன சரியா பார்த்த அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட எந்த பேதமும் நீ பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த பேதமற்ற அந்த கண்ணனை முழுசுமா புரிஞ்சுக்கணும். இங்க இதை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் அது வெறும் மாயை என்ற புரிதல் வரும்போது, அந்த மாயைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாத்தையுமே ஈக்குவலா பார்த்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வரும். அப்படிங்கிறதுனால இங்க வந்து வேதங்களிலே தெரிகின்ற எல்லா வேதங்கள் இருந்தாலும் அது வெறும் ஃபன்னுக்காக மாயையாக பிரகிருதியினால் ஏற்பட்டதே தவிர அது நான் அல்ல. இப்ப எல்லாரும் என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏங்க கோபம் வருது? யாராவது வந்து நம்மள வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே கோபம் வருது. ஏன் அப்படின்னா, அவர்கள் நம்ம தப்பா பாக்குறோம், அவர்களை குற்றம் சொல்றோம், ஒரு குறை சொல்றோம், அப்பதான் நமக்கு வந்து அந்த பேதமே வருது. ஆனா அங்க வந்து இத வெறும் மாயையா பார்க்கும்போது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குற்றம் பார்க்கவே தோணாது. ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு ஒரு மோசமானவன், ஒரு நல்லவன் கெட்டவன் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நல்லவன் கெட்டவன்றது வர்றதுனாலதான் எனக்கு வந்து ஏற்றத்தாழ்வு வருது, உயர்வு தாழ்வு வருது, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் வருது. ஆத்மஸ்வரூபத்தில் அப்பழுக்கற்ற ஆத்மஸ்வரூபம் அது ஒன்றேதான் இருக்கின்றது. மாயைக்காக அது பேதமாக தெரிகிறது. இட் இஸ் ஜஸ்ட் சீம்ஸ் டு பி லைக் தட்.
பாக்குறதுக்கு அப்படி தெரியுது, ஆனா உண்மையில பேதம் இல்ல. இப்ப பேதம் இல்ல, அப்பழுக்கற்றதாக பியூராத்தான் அது எல்லாமே, எல்லோருமே அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏன்னா எல்லாமே வந்து கனம் தானே, எல்லாமே வந்து ஆத்மஸ்வரூபம் தானே. சோ இந்த தாட் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது வேதத்தை நாம் கண்ணன் மேல் ஏற்ற மாட்டோம், வேதத்தையும் நாம் பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது இல்லாம போகும். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ அந்த ட்ரூத்தே, அந்த இறைவனே இந்த பேதங்கள்ல இருக்கிற மாதிரியும் இருக்கும்போது நினைக்கும் போது நமக்கு அந்த இன்ஃபேக்ட் நமக்கு இறைவன் மேல லவ் வராததுக்கு காரணம், எல்லாமே இறைவன் சொன்னதுக்கு அப்புறமும் கூட நமக்கு லவ் வராததுக்கு காரணம் என்னன்னா, வி ஆர் ஸ்ட்ராங்லி ஸ்டில் மாயை உண்மைன்னு நம்புறதுனாலதான். அப்ப அந்த மாயை தான் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணம். இது வெறும் மாயா, அது ஒண்ணும் இல்லாதது, அது வெறும் பண்ணுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா, ஆத்மஸ்வரூபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ட்ரூத்தை கரெக்டா கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, நான் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து இறைவன் என்ன பண்ண சொல்றாரு, நான் பண்றேன் அப்படின்னு ஏமாற்றி கொள்ளக்கூடாது. சோ அதுக்கும் வந்து இந்த ஸ்லோகம் ரொம்பவே பொருந்தும். ஏன்னா உன்னுடைய கற்பனையில நீ வந்து பண்ற, நீ அதாவது கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம், நாம செய்யற வினைகளை நாம அனுபவிக்கிறோம். அப்போ யாராவது அடிக்க வந்தாங்கன்னா திருப்பி நான் அடிக்கணுமா, அல்லது அதை மனம் வந்து பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளணுமா அப்படிங்கிறது நான் தான் டிசைன் பண்றேன். நான் டிசைன் பண்றதுக்கு பேஸ் பண்ணி தான் கர்மா வந்து அங்க எழுதப்படுகிறது. நான் திருப்பி அடிச்சேன்னா அப்ப கர்மா எனக்கு எழுதப்படும். அதை ஏற்றுக்கொண்டேன் என்றால் இந்த கர்மா கழிக்கப்படும். சோ ஈவன் தோ இட் ஹஸ் பீன் ரிட்டன் பை காட்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட, எதன் அடிப்படையில என்ன, உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில தான் நடக்குது. இப்போ முழுக்க முழுக்க எல்லாம் அவன் பண்றான் எல்லாம் அவன் பண்றான்னு சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது. கர்ம வினையை இயக்குபவன் நானாக இருந்தாலும் அந்த கர்ம வினையை எழுதுபவன் நீ அல்லவா, நீ எழுதுகிற இதில் நான் இயக்கிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ ஏன்னா தெளிவா சொல்லிட்டாரு, பேதங்களுக்கு நான் காரணம் அல்ல, அங்கு இருக்கின்ற எதுக்குமே நான் காரணம் அல்ல, என்னுடைய சாநித்தியத்தால் எல்லாம் நடக்கின்றதுனாலும் எதுக்குமே நான் காரணம் இல்லை. அது அப்பளுக்கற்ற அந்த தூய ஆத்மஸ்வரூபத்தை ஒருவன் முழுமையாக உணர வேண்டும். உணர்ந்த பிறகு அந்த பிரகிருதியையும் உணர்ந்து அதுல பேதங்கள் வெறும் பண்ணுக்காக மாயைக்காக இந்த பேதங்கள் இருக்குன்னு உணரணும். இந்த ரெண்டையும் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம எக்ஸாக்ட்லி இந்த ஹையர் நாலேஜ் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நான் இதோட கண்டினியூஷன் படிக்கிறேன், கேளுங்க. இப்படி கற்பனையை உண்டு பண்ணி வைக்கும் என்னுடைய மாயையானது விலகி போயிற்றோ இல்லையோ. டோட்டல் உங்க கற்பனையே இல்லைன்னா அந்த உலகமே தெரியாது. இந்த உலகம் உங்கள் கற்பனையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. நீங்க கண்ணை மூடி தூங்கினதுக்கு அப்புறம் கற்பனை இல்லை, எண்ணங்கள் இல்லை, உலகமும் இல்லை. தி மொமெண்ட் வென் நீங்கள் விழிக்கிறீர்கள், உங்கள் மனது விழிக்கிறது, கற்பனை வருகிறது, உலகம் வருகிறது. அப்போ இந்த உலகம் உங்கள் கற்பனையால் தோன்றப்படுகிறதே தவிர, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்பனையால் நீங்களாக கிரியேட் செய்து கொள்கிறீர்களே தவிர, இது இந்த உயர்வு ஏற்றத்தாழ்வு எல்லாமே நான் அல்ல. அதுதான் இங்க சொல்றாரு, கல்பனையில் உண்டு பண்ணிருக்கும் என்னுடைய மாயையானது விலகி போயிற்றோ இல்லையோ. அதற்கு முன்பே பல பூதங்கள் என்னும் தோற்றம் இல்லாமல் போய் என்னுடைய பேதமற்ற சொரூபமே தோன்றி நிற்கும். இது வந்து தியான யோகத்துல இதுதான் அவங்க ட்ரை பண்றாங்க. இப்ப டோட்டலா அந்த தாட்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நீ கல்பனையை கலப்பில்லாம பார்த்தா நீ என்ன பாத்துருவ அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுக்காக நீங்க அர்த்தம் வந்து நீ தியான யோகத்தான் கண்டிப்பா பண்ணாதான் வந்து பார்க்க முடியும்னு அர்த்தம் இல்ல. கல்பனை என்பது மாயை, அது வெறும் தோற்றம், அது உண்மை அல்ல என்று புரிதலோடு நீங்கள் கண்ணனை பார்த்தா கூட இது பொய் என்று புரிந்து மாயை மாயன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாருங்க, அப்ப கண்ணன் தெரியவான்ல. மாயை உண்மைன்னு நம்பும் போதுதானங்க கண்ணன் தெரியல. இது எப்படி சொல்லலாம்னா, அதான் எத்தனை பார்த்தோம்ல, தங்கம் நகைகளாக மாறிவிட்டன. ஒருத்தன் ஒரு சிலையை வடிக்கிறான், ஒரு பெண்ணின் சிலையை வடிக்கிறான். உன் கண்ணுக்கு பெண் தெரியுதா அல்லது கல் தெரியுதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? பேச மறந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம பெண்ணுன்னு தான் சொல்லுவோம். நகைகளை பார்க்கும்போது நீங்க நகைகள் தான் சொல்லுவீங்க, தங்கம்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா உண்மையில அது தங்கம்தான். இப்ப கற்பனையின் கலப்பில்லாமல் பார் அப்படின்னு சொன்னா ஜுவல்ஸே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. அதுதான் வந்து அதுவும் ஒரு ப்ராசஸ். நீங்க வந்து டோட்டலா எண்ணங்களை கொலாப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா தங்கம் மட்டுமே தெரியும். இட் வில் நாட் ஈவன் ஸ்வீட் ஜுவல்ஸ். இது நிர்விகல்ப சமாதி. எதுவுமே உலகமே தெரியாது அங்க, அந்த ஆத்மஸ்வரூபத்தை தவிர ஒண்ணுமே இருக்காது.
வெறும் தங்கம் மட்டுமே தெரிகின்ற ஒரு விஷயமும் ஞானம்தான் அப்படின்னு மட்டும் இல்ல, நீ வந்து ஜுவல்ஸ பாத்துட்டு இருக்க, பார்க்கும்போது இது என் கற்பனையால் இங்கே ஜுவல்ஸாக தெரிந்து கொண்டிருக்கிறது, உண்மையில் இது தங்கம். கற்பனையின் கலப்பில்லாமல் பார்னா கற்பனையை உண்மை என்று நம்பாமல் பார். கற்பனையினால் அது எனக்கு இப்படி தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது, உண்மையில் எனது கற்பனை இல்லாத போது அது எனக்கு தங்கமாகத்தான் தெரியும். அப்போ என்னுடைய கற்பனை தான் இந்த பேதத்தை உண்டு பண்ணி வைக்கின்றது என்ற புரிதலோடு நீ பார்த்தால் கூட தங்கத்தை பார்த்துடலாம். சோ அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. சோ கற்பனையை உண்டு பண்ணி வைக்கும் என்னுடைய மாயையானது விலகி போயிட்டோ இல்லையோ, அதற்கு முன்பே பல பூதங்கள் என்னும் தோற்றம் விலகி போய் என்னுடைய பேதமற்ற சுத்தமான சுரூபமே தோன்றி நிற்கும். நம்முடைய தேகத்தில் உண்டான கிருகிருப்பால் சுற்றிலும் இருக்கும் வஸ்துக்கள் கிருகிருவென்று சுழல்வது தோன்றுவது போலே, ஜீவர்களுடைய கல்பனா பேதத்தால் பேதமற்றதாயும் அகண்டிதமாயிருக்கும் என் சுரூபத்திலே அநேக பூதங்கள் இருப்பதாக அவர்கள் அறிகிறார்கள். சேம் கோல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கற்பனை பேதத்தினால வெவ்வேறு ஜுவல்ஸ் நீங்க பாத்துட்டு, ஆனா ஜுவல்ஸ் வெவ்வேறையா இருக்கு, தங்க வேற வேறையா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா அது எப்படி முட்டாள்தனமோ அந்த மாதிரிதான். ஒருத்தன் வந்து தனக்கு தலை சுத்துது, பட் என்ன ஃபீல் பண்றான், உலகம் சுத்துவதாக ஃபீல் பண்ணுகின்றான். உலகம் சுத்தல, உன்னுடைய தலையின் கிருகிருப்பால் உலகம் சுத்துவது போல் உனக்கு தெரிகிறது அல்லவா. அப்படி உனது கற்பனையின் விளைவால் பேதமற்றதான அந்த ஆத்மஸ்வரூபத்திலே எல்லா பேதங்களும் இருப்பதாக உனக்கு தெரிகிறது அப்படிங்கிற அந்த ட்ரூத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கண்ணன்ட்டு பேதம் இருக்கா இல்ல, அந்த அதாவது முழுமையான இந்த எக்ஸாம்பிளே நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய கற்பனை தான் இந்த இடத்துல கிருகிருப்பு. அப்ப அங்க வந்து உலகம் சுத்துறதா தெரியுதுன்னா பேதமற்றதான கண்ணன் எல்லா பேதங்களோடு இருக்கிறதாக பார்க்கிறான். அப்ப கண்ணன் பேதப்பட்டு விட்டான்னு பார்க்காத, கண்ணன் எப்போதும் அப்பழுக்கற்றவன், ஆனால் அவன் மாயைக்காக பேதப்பட்டிருக்கின்றது போல் ஒரு தோற்றம் எனக்கு தெரிகிறது, அதுவும் எனது கற்பனையினால் தெரிகிறது. இப்ப எந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, இறைவன் வந்து சாஸ்வதமாக நான் இந்த உலகமாக பறந்து இருக்கின்றேன், என்னை நீ விரும்பியபடி நீ அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறான். உன் கண்ணு என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்குதோ அப்படி நான் தெரிவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே நாம தான் கிரியேட் பண்றோம். ஸோ சச் அ பவர்ஃபுல் மைண்ட், த மைண்ட் கேன் கிரியேட் அ ஹெல் அண்ட் ஹெவன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த உலகத்தை நரகமா இருந்து இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நரகமா தெரியுது, இதை சொர்க்கம்னு பாத்தீங்கன்னா சொர்க்கமா தெரியுது. உலகத்துல எல்லாருமே நல்லவர்கள்னு பார்த்தா நல்லவங்களா தெரியுது, கெட்டவர்கள்னு பார்த்தா கெட்டவங்களா தெரியுது. இப்போ உங்கள் கற்பனையின் விளைவினால் தான் இந்த உலகமே பேதமற்றதா அல்லது பேதத்துடன் இருக்கிறதா, நல்லதா கெட்டதா, உயர்வா, எவ்ரி திங் உங்களுடைய கற்பனையினால தானே வருகிறது. இந்த பேதத்தை என் தலையில் ஏன் ஏற்றுக்கிறீர்கள் அப்படின்னா, நிஜமாவே வந்து இது வந்து இறைவனால் இது நடக்கிறது, நல்லவன் இறைவனால், கெட்டவன் இறைவனால், இவன் வந்து லூசு இறைவனால், இறைவன்ல நீதான்டா லூசாவும், நீதான் வந்து உன்னுடைய கற்பனையினால ஒருத்த நல்லவனாவும் கெட்டவனாவும் பார்த்துட்டு இருக்க. இங்க எல்லா பேதங்களும் உனது கற்பனையிலே தான் ஏற்படுகின்றது. ஸோ இந்த ஒரு மெயினான பாயிண்ட் தான் வந்து இந்த ஸ்லோகத்துல பர்டிகுலரா இன்சிஸ்ட் செய்யப்படுகின்றது அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஆத்மா இஸ் தி பேஸ் ஃபார் எவ்ரிதிங், அண்ட் அந்த பேஸ்ல இருந்து அந்த பிரகிருதி அப்படின்னா இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் உருவாகுது. அந்த எண்ணங்களின் உருவாக்கத்தினால் இங்க எல்லா பேதமும் தெரிகின்றது. அந்த எண்ணங்கள் இல்லாத போல எந்த பேதமும் இல்லை. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கும் போது அந்த ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் வரும், அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம் தானே அந்த பிரகிருதியை ஆச்சரித்தது, ஆத்மஸ்வரூபம் தானே அந்த எண்ணங்களுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரலாம். உண்மைதான், அந்த எண்ணங்கள் ஆத்மஸ்வரூபத்தோடு எழுகின்ற அந்த எண்ணங்கள் அதன் அடிப்படையிலே நடக்கும் பேதங்கள். ஞானமோ அஞ்ஞானமோ ரெண்டுமே அந்த எண்ணங்கள் தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு முழுமையான ஞானி அவனுக்கும் எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் பிரபஞ்சமாக உருமாறுகிறது. இப்ப யாரு அந்த ஆத்மா, அது வியக்தமாகும் போது கொஞ்சம் கூட அஞ்ஞான கலப்பில்லாமல் எல்லா பேதங்களிலும் கூட பேதம் இல்லாமல் அந்த பேதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அற்புத நிலையாக அமைந்திருக்கும். அந்த நிலையிலும் கூட வேதத்துக்கு காரணம்னா
அப்பழுக்கில்லாத ஒரு கரையற்ற புனிதமான எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது ஐ ஆம் ஆல் அனைத்தும் ஒன்றென்ற மாபெரும் தத்துவத்தை மறந்து விடாமல் உருவாக்கப்படுகின்ற எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் லேட்டரா நீங்க மறந்துட்டு உருவாக்குற எண்ணங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பு, மறக்காம உருவாக்குற எண்ணங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பு. அப்ப வேதம் அப்படிங்கிறதே உங்கள் எண்ணங்களால் விரைகிறது. நீங்கள் புனிதமான எண்ணங்களினால் வேதத்தை உருவாக்கினாலும் சரி, அல்லது அஜ்ஞானத்தோடு என்னுடைய எண்ணங்களினால் வேதத்தை உருவாக்கினாலும் சரி, உண்மையில் அந்த வேதத்திற்கு காரணம் உங்களுடைய எண்ணங்களே. அதுக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது தான் அந்த மெயினான நோக்கம் நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றாரு, இந்த தாட்ஸ் தான் வந்து உனக்கு பேதமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் திருப்பி திருப்பி நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாவே அப்ப இந்த உலகம் தெரியக்கூடாதா, தெரியாம இருந்தாதான் ஞானமா அப்படின்னு அவர் சொல்ல வரல. நீங்க தாட் பேட்டர்ன்ஸை உருவாக்கும் போது அந்த பேதங்கள் எல்லாம் உண்மையில் ஒரு தோற்ற மாத்தமாக என் எண்ணங்களால் அங்கே உருவாயிருக்கின்றதே தவிர உண்மையில் எதுவுமே உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் நீங்கள் எண்ணங்களை உருவாக்கினால் அதுவும் ஞானமே என்பது ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டு விட்டது பல இடங்கள்ல. இந்த இடத்துல இப்படி சொன்னதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய தேகத்தில் உண்டான கிருகிருப்பால் சுற்றிலும் இருக்கும் வஸ்துக்கள் கிருகிருவென்று சொல்வது தோன்றுவது போலே ஜீவர்களுடைய கல்பனா பேதத்தால் பேதமற்றதாயும் அகண்டிதமாகவும் இருக்கும் என் சுரூபத்தில் அநேக பூதங்கள் இருப்பதாக அவர்கள் அறிகிறார்கள். அப்படிப்பட்ட கல்பனை இல்லாத போன பின்பு நான் பூதங்களில் இருப்பதாவது, பூதங்கள் என்னிடத்தில் இருப்பதாவது ஒரு தோற்றம் சொப்னத்தில் கூட காண கிடைக்காமல் போகும். திருப்பி திருப்பி அதை ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ தாட்ல ஸ்டேட்ல இருந்து பார்த்த அப்படின்னு சொன்னா, தாட்ஸ் வந்ததுனாலதான் நம்ம வந்து அந்த தாட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் உண்மைன்னு நம்பி வேதத்தை கொண்டு வந்துட்டோம். தாட்ல ஸ்டேட்ல இருந்து பார்க்கும்போது பூதங்கள் என்னிடத்தில் இருக்கு, பூதங்கள் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பேச்சே அர்த்தமற்ற பேச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒண்ணுமே இருக்காது. வென் யூ டோன்ட் ஹேவ் எனி தாட்ஸ்னா அங்க இருக்கிறது ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான் அப்படிங்கிற, நான் மட்டும்தான் அங்க இருக்கிறேன்னா அங்க தாட்ஸ் இல்லைன்னா அப்ப நான் மட்டும் தானே இருப்பேன், வேற ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிற அந்த ஃபீல் மட்டும்தான் உனக்கு வரும். அதனால உனக்கு இந்த கன்ஃபியூஷனே வர சான்ஸ் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன்னது இப்ப வேதம் இருக்குன்னாலே அது கல்பனையை பண்ணும்போது மட்டும்தான் வருது. அந்த கல்பனையை அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த வேதமே இல்லைன்றத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே நான் பூதங்களை தாங்கி இருப்பவன் என்றும், பூதங்களால் சூழப்பட்டு நான் இருக்கிறேன் என்றும், ஜனங்கள் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் சங்கல்பம் எனும் சந்தியாபாத ஜுரத்தால் ஏற்பட்ட மூச்சைகளால் உண்டாகும் பேத்தலே ஆகும் திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேதமே நான் அப்படின்னு நினைக்காத, உயர்வு தாழ்வு நல்லவனா இருப்பது நான், கெட்டவனா இருப்பது நான், ஆத்மஸ்வரூபம் நல்லவனும் கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு எதுவுமே கிடையாது, அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் தான் வந்து ஆத்மஸ்வரூபத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுவே எல்லாம் அந்த பிரகிருதியின் சம்பந்தத்தினால் ஏற்பட்ட மாயையின் தொடர்பினால் மாயையால் உருவாக்கப்பட்டதே தவிர உண்மையில் ஆத்மஸ்வரூபத்தில எந்த பேதமும் இல்லை. ஆகையால் ஹே பிரியோத்தமா, நான் இவ்விதமாய் பொய்யான விஸ்வத்தால் சூழப்பட்டவனாகவும் அதற்கு ஆத்மாவானவனாகவும் இந்த பொய்யான பூதங்களில் எப்போதும் பாவிக்கத்தக்கவனாகவும் இருக்கிறேன். ஆதலால் நான் வந்து பொய்யான விஸ்வத்தால் சூழப்பட்டவனாயும் அதற்கு ஆத்மாவாகவும் இந்த பொய்யான பூதங்களால் எப்போதும் பாதிக்கத்தக்கவனாக இருக்கின்றேன். சூரிய கிரணத்தின் காரியமாக நிஜமாய் இல்லாததான மிருகஜலம் இருக்கிறதாக தோன்றுவது போலே என்னிடத்தில் பூதங்கள் உண்டாயிருப்பதாகவும் அவற்றில் நடுவில் நான் இருப்பதாகவும் இவர்கள் பாவிக்கிறார்கள். ஆக்சுவலா எல்லா பேதத்துக்கும் இறைவனே காரணம், இறைவன் தான் எல்லா பேதமாகவுமே இருக்கின்றான் அப்படின்னு மக்கள், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வரும், இறைவனா பார்த்து நினைச்சாதான் நம்மளாம் ஞானியாக முடியும், அவன் என்ன அஞ்ஞானியா வச்சிருக்காங்க, உங்களை ஞானியா அவனை ஆக்கியிருக்கனா அதனால அவன் நீங்க அப்படி இருக்கேங்க, அவன் அப்படி வச்சிருக்கான் அவன் அதனால அவன் அப்படி இருக்கான், இந்த மாதிரி டைலாக்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டோட்டலா வந்து இந்த ஸ்லோகம் டோட்டலா போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லடா, நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்னென்னதுக்கோ கற்பனை பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டு கடைசியில வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே நான் காரணம்னு, கடைசியில் உங்க அஜ்ஞானத்துக்கே நான் காரணம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது இல்லையா, அதை டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது. அதனால இந்த இவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, இந்த விஸ்வமே நானு அப்படின்னும்
அதுக்கு ஆதாரமாக நானே இருக்கின்றேன் அப்படின்னும், இந்த பொய்யான பூதங்களால் நான் பாவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சூரிய கிரகணத்தின் காரியமாக நிஜமாக இல்லாததான மிருகஜலம் இருப்பதாக தோன்றுவது போலே. அதாவது காணல் நீர் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல, இருக்கிற மாதிரி தெரியுது. எதனால? சூரிய கிரகணத்தினால. சூரிய கிரகணம்ன்றது என்ன? ஓம் கற்பனை. ஓம் கற்பனையினால இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது ஏன் எங்கிட்ட கொண்டு வர? சோ இல்லாத தோன்றுவது போல என்னிடத்தில் பூதங்களில் உண்டாயிருப்பதாகவும் அவற்றில் நடுவிலே நான் இருப்பதாகவும் இவர்கள் பாவிக்கிறார்கள். சோ கற்பனையிலே ஒரு இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறத மாதிரி தெரியுது. அந்த மாதிரிதான் எந்த பேதமும் இல்லாத என்ன இவர்கள் வேதத்தோடு இருப்பதாக பார்க்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சொல்லி முடிக்கும் போது அவர் டிஃபரெண்டா முடிச்சிருப்பார். இந்த என் ஐஸ்வர்ய யோகத்தை நன்கறிந்தாயா? அதை அறிந்தாயானால் என் ஸ்வரூபத்தில் பூதபேதங்கள், பூதபேதத்தின் சம்பந்தம் என்னை விட்டு வேறானவை அல்ல என்றும், பூதங்களை விட்டொழித்து நான் வேறாக இல்லை என்றும் நீ தெரிந்து கொள். இவ்வளவு நேரம் வந்து பூதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளவு நேரமா பார்த்தோம். பார்த்து முடிக்கும் போது அட் எண்ட் ஆஃப் தி ஸ்லோகால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என் ஸ்வரூபத்தில் பூத பேதத்தின் சம்பந்தம், அந்த பூத பேதத்தின் பூதம்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா பேதமும் இருக்கும், என்னை விட்டு வேறானவை அல்ல என்றும். ஆக்சுவலா கற்பனை தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த கற்பனை அப்படிங்கிறதே நான் தான் பண்றேன். அப்போ அந்த கற்பனை கேட்டா போல், இப்ப நான் ஒரு கற்பனை டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த டே ட்ரீம்ல ஆட்டோமேட்டிக்காவே நானே தான் எல்லா உருவமாகவும் மாறுறேன். அப்போ அந்த பேதமாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி வரும், வேறானவை அல்ல என்றும், பூதங்கள் விட்டொழித்து நான் வேறாக இல்லை என்றும் தெரிந்துகொள். அது வேற நான் வேறேன்னு சொல்லிட முடியாது. எந்த எல்லா பூதங்கள் வேற நான் வேறேன்னு நீங்க சொல்லிட முடியாது. இதை ஏன் எப்படி சொன்னாரு அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வரலாம். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், கற்பனை அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல நீங்க பண்றீங்க. ஒண்ணு, இது கற்பனை என்று தெளிவாக புரிந்து கொண்டு நான் ஒருவனே இருக்கின்றேன் என்று புரிந்து கொண்டு வெறும் மாயை என்றும் பண் என்றும் புரிந்து கொண்டு கற்பனை செய்து அங்கே எல்லாமுமாக நீங்கள் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு கற்பனை, அந்த டோட்டலா கற்பனையை உண்மை என்று நம்பி வேதத்தையே பேதமாக, வேதத்தையும் உண்மை என்று நம்பி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயமும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப இந்த இடத்துல கடைசியா சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவனாக இருந்தால் என்னுடைய கற்பனை தான் எல்லா பேதத்துக்கும் காரணம் அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சிட்டு இருப்ப. கற்பனை தான் எல்லா பேதத்துக்கும் காரணம் அப்படிங்கிறதுனால எனக்கும் வந்து அந்த பூத பேதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதோட, அட் தி சேம் டைம் அப்ப நான் வேற பூதங்கள் வேற அப்படின்னு நீ தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அப்போ உங்களுடைய கற்பனையின் அடிப்படையில தான் எல்லா பேதங்களாக, அதாவது அந்த கர்மா, இந்த கர்மா அடிப்படையில பார்த்தோமே, நீங்க எழுதுற திரைக்கதை வசனத்துக்கு அவன் டைரக்ட் பண்றான் அப்படின்னாலும் நீங்க வேற அவன் வேற கிடையாது. உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் தான் அவைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே கண்ணன் வேற, பூதம் வேற, அதாவது நான் வேற, என்னுடைய கிரியேஷன் வேறன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்ப அந்த தாட்ஸ் தான் அதை கிரியேட் பண்ணுச்சு, வேதத்துக்கு காரண தாட்ஸ். பட் ஸ்டில் அனைக்கும் பேஸாக நான் தானே இருக்கேன், நானே இல்லைன்னா எனக்கிட்ட எப்படிங்க தாட்ஸ் வரும்? சோ இட் இஸ் தி பேஸ், தாட்ஸுக்கே பேஸா நான் இருக்கேன், பிரகிருதிக்கே பேஸா நான் இருக்கேன். நான் இல்லைனா பிரகிருதியே கிடையாது, நான் இல்லைனா மாயையே கிடையாது, தாட்ஸே கிடையாது. அப்புறம் தாட்ஸே இல்லைன்னா அப்புறம் இங்க இருந்து பூதம் வரும்? அப்ப பேஸ், அடிப்படை பேஸ் நான் தான் அப்படிங்கிற அந்த பேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த பூதங்களும் நானே, பூதத்தில் தென்படுகின்ற பேதங்களும் நானே அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கண்டிப்பா மறுபடியும் சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு மறுபடியும் இதே விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டே கூட நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம்.